இப்படி போல்தான நிலையிலையும் இப்படி கோல்டு மாதிரி உன்னை கட்டி வச்சிருக்காங்களே, ஓ மம்சத்துக்கே நான் தலை வணங்குறமா. அதெல்லாம் இருக்கட்டும் மாமா, சாரி வாங்கி கொடுத்துருக்கீங்க, இந்த கடையில என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்க போறீங்க? இந்த கடை ஓனரே எனக்கு ஃப்ரெண்டு தானா, அவர்கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்புறம் நீ வேணுங்கிறத கை நிட்டு அவ்வளவு எல்லி வேன்ல போட்டு புறப்பட்டு போயிட்டே இருப்போம். அப்புறம் இங்க நிக்க கூடாது, காலம் கட்டு கிடக்கு, லிப்டுக்குள்ள போய் நில்லு, இந்த வந்துடுறேன். இன்னைக்கு டிவி பிரிட்ஜ் இதுல ஏதாச்சும் ஒரு சாம்பியில வாங்கிட்டு போயிட வேண்டியதான். இந்த முன்னால சச்சோ நம்ம போறதுல ஒரு லேடிஸ் முந்திருச்சே, நம்ம சேர்ந்து போறது நாகரிகம் இல்ல, போய் விட்டு தொட்டு நம்ம தனியா போவோம். தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடு. தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடணுமா? என்னடா இது, யாரு இந்த மாதிரி, வேற எதுவும் பிரம்மையா? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் உள்ள வந்து கதவை மூட சொல்ற மாதிரி இருக்கு. இவங்க தானா ஆளை பார்த்தா ஃபேமிலி மாதிரி இருக்காங்க, இவ்வளவு ஓப்பனாவா கூப்பிடுவாங்க? தயவு செய்து உள்ளே வந்தவுடன் கதவை மூடவும். மறுபடியும் கூப்பிடுறாங்களே, சிரிக்குது. அடாடாடா, மெட்ராஸ்ல இந்த கேப்ல இதெல்லாம் நடக்குதா? ரூம்பே போட வரலாம் போல் இருக்கே. மாடசாமி, என்ன நீ மடபட்டியாவே நினைக்கிறீனா, உன்னை குலக்கட்டே நினைச்சிருவாடா. வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோளோட நசுக்கணும் முழுங்கு. இன்னைக்கு சாம்பில் பாக்காத, புல் பச்சசே பண்ணிடு. நல்ல பிள்ளையா இருக்காளே, எதுக்கு ஒரு வரை கேட்டுக்கிறோம்? ஐயோ கூப்பிட்டுட்டே இருக்காளே. வரவா, வாங்க வர சொல்லிட்டா. அவசரப்பட்டு அப்பாவ மயக்கனவ என்ன அப்படி கீழ இருந்து மேல வரைக்கும் பாக்குறா? இவனுக்கு எதுவும் தெரியுதோ? இவளா இவன்டா? அப்ப எதுவும் தெரியும்? ஏண்டா வர வர உங்க அப்பன் டேஸ்ட் இவ்வளவு கேவலமா போயிருச்சு. அடே, எனக்கு என்ன குறை இருக்குன்னு இந்த கருவாச்சியை கட்டிக்க துடிச்சாரு. அம்மா, கரு கருன கருப்பு நமிதா மாதிரி இருக்கல, அதான் ஐயா கவுந்துட்டாரு. ஐயோ, இவ வேற நமிதா நயன்தாரான்னு எல்லா வேலையும் சுப்பித்தி விடுறானே, என்ன ஆக போதோ? அம்மா, இவளை ரூம்ல வச்சு பூட்டிடுவோம், கல்யாணம் கேன்சல் ஆயிரும், அப்புறம் எல்லாம் ஓகே தானே? டேய் டேய், உங்க அப்பனை பத்தி உனக்கு தெரியாதுடா. இன்னைக்கு வேணா இவளை பூட்டிடலாம், ஆனா நாளைக்கே இவளை தூக்கிட்டு போய் இவன் கழுத்துல தாலிய கட்டிடுவான். உங்க அப்பனுக்கு பிடிச்சு போச்சுன்னா விட்ட மாட்டான். என்னதான் பண்ணலாங்கிறப்ப? இவ்வளவு நாளா எவ்வளையோ கூத்தியால வச்சிருக்காருன்னு இருந்தோம், இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிருக்காரு. நீ என்ன பண்ற, பேசாம இவன் கழுத்துல தாலிய கட்டு. எப்படியோ நம்ம சொத்து நம்ம கைய விட்டு போகாம இருந்தா சரி, கட்டு. ஏதோ சொல்ல வரா, பாயலுக்கு எடுத்து என்னன்னு கேப்பமா? ஓடி போயிருவாடா, கருவாச்சி விட்டா பறந்து போயிருவா. கட்டுறா தாலிய, கட்டுறா. ஏய், ரொம்ப கத்துற, கொமட்டிலே குத்துவேன். ஏன் பிள்ளைய முத முதல்ல தாலிய கட்டுறான்? ஐயோ, நம்ம ஒரு பிளான போட்டா இவனுக்கு ஒரு பிளான போட்டார்களே. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரணக்குடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே. என்னடா அப்படி பாக்குற, பகல்ல கூட பாக்காம ஃபர்ஸ்ட் எய்ட் முடி, தூக்கி போ. நீங்க எங்க போறீங்க? போங்கடா. ஐயோ 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 அம்மா, ஐயோ அம்மா, அம்மா, அம்மா.
அப்புறமா வா புரியுது. அம்மா ஏன் கத்துறாங்க? என்னமாச்சு அம்மா? ஏமா இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி வந்திருக்க? அம்மா என்னாச்சு சொல்லுமா? ஆம்பளடா. உன் பிள்ளை என்னைக்குமே ஆம்பளதாமா? என்னைக்கு நான் அதுல டவுட் உனக்கு? சொல்ல சொல்ல கேக்கல, இப்படித்தான் நிரூபிக்க முடியும். போய் எங்கேயாச்சும் மசூதியில போய் மந்திரி. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. நீ வெளியில கண்ணாடி என்ன அழகா சிக்னல் கொடுக்கிறாரு என்ன பண்ண போறீங்க? அழுதுருவனா? ஆனந்த கண்ணீர் விடுவீங்கன்னு சொல்றேன். அப்படியா? இருங்க, கைய கழுவுங்க. உங்க கைய இப்படி நீட்டுங்க. உங்க அப்பா பாட்டன் முப்பாட்டன் எல்லாரும் வேண்டிக்கிட்டு ஒரு மூணு சொட்டு கீழே விடுங்க. விடுங்க, விடுங்க. இப்ப திருட வந்திருக்குமா? திவசன கட்ட வந்திருக்குமாடா? ஆண்டவா, அந்தந்த ஸ்பாட்ல நம்ம பாவங்களை நிவர்த்தி பண்ணிருந்தோம். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட மூணு ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. திருட வந்த வீட்டு வாசல்ல நிப்பாட்டிக்கிட்டு எவ்வளவு வேலை வாங்குறாங்க? இப்ப தரங்க கடவுளே, கதவை திறந்தவன கண்ணுல பறதெல்லாம் பொக்கிசமா இருக்கணும்பா. இன்னைக்கு நல்ல வேட்டை. போலீசாய் போட்டு எப்படி பூமா தருகிறார் பாடுறான். வாழ்த்துகிறோம் எங்கள் ஆறுயிர் அண்ணன் திருடர் குலத்திலகம் செயல் பாண்டி. அவர்களது 100வது திருட்டு விழா வெற்றி பெறவும், மேலும் பல வீடுகளில் திருடி 1000வது திருட்டு விழாவை கொண்டாட மனமாற வாழ்த்துகிறோம். இப்படிக்கு அண்ணனின் விழுதுகள். இடம் 8 சிவன் கோயில் தெருவு, 4/10/6/2010, நேரம் 12 மணி. என்னடா இதெல்லாம்? என்ன ஆண்டவரே, அவவே எதுக்கும் போஸ்ட் அடிச்சு பிரமாணம் கொண்டாடுறாங்க. உங்க சாதனை ஊருக்குலாம் தெரிய வேணாமா? அதுக்குதான் இந்த ஏற்பாடுலாம். அதுக்காண்டி இப்படியாடா? நான் என்ன காது குத்தி கடா வெட்டி பொங்க வைக்க வாடா இங்க வந்தேன்? திருட வந்திருக்கேன்டா. திருட்டு துள்ள எவனாச்சும் 100வது திருட்டுன்னு போஸ்டர் அடிச்சு திருட போற வீட்டு அட்ரஸ் போட்டு ஒட்டுவானா? அது என்னடா இதெல்லாம்? ஒரு தடவை கூட திருடல, ஆனா டோட்டல் தமிழ்நாடு போலீஸ பூரா கொண்டாந்து நிறுத்திட்டாங்க. இவனுக்கு கூட எல்லாம் எப்படி பொழப்பு நடத்தி? டேய் வாடா. சரி, என்ன இருந்தாலும் நம்ம தானே தலைமை, கிளம்புவோம். உடனே நிமித்திடுவார். குருவியை கூட சுட்டு கிடையாது. அப்ராணி சப்ராணியை பார்த்தோட நீட்டு என்ன திறந்தவன் கிடக்கு முடுங்க. என்ன புதுசா வேலைக்கு சேர்ந்த போலீஸ் மாதிரி அடிக்கிறீங்க? என்னத்தை பாக்க அங்க என்ன அவுத்து போட்டு ஆடுறாங்க?